முத்தமிழறிஞர் கலைஞபுரளின் நூற்றாண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியின் தலைவர், கிளைக்கழகத்தின் பாராட்டுதலுக்குரிய செயலாளர் குங் ஃபு கருணா அவர்களே, இந்த வட்டத்தின் மரியாதைக்குரிய மாநகராட்சி மன்ற உறுப்பினர் செயல் வீராங்கனை அன்புக்குரிய சகோதரி விமலா கருணா அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சோழிங்கநல்லூர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர், நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து ஊழியம் புரிகிற சேவகராய் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மக்கள் சேவகர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, உரநிகழ்த்தி சிறப்பித்து விட்டிருக்கிற சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி கழகத்தின் பாராட்டுதலுக்குரிய செயலாளர் அன்புக்குரிய நண்பர் வி மதியழகன் அவர்களே, வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வீற்றிருக்கிற மாவட்ட கழகத்தின் பிரதிநிதி மரியாதைக்குரிய தாஸ் அவர்களே, மாவட்ட கழகத்தின் உறுப்பினர் மரியாதைக்குரிய தூ ராஜா அவர்களே, அன்புக்கினிய தியாகராஜன் அவர்களே, சுரேஷ் அவர்களே, பட்டகடகத்தின் அவைத்தலைவர் சேட்டு என்கின்ற ராஜி அவர்களே, பட்டகடகத்தின் துணைச் செயலாளர் முனுசாமி அவர்களே, எஸ் கே பாலாஜி அவர்களே, ரேவதி அவர்களே, வால்டர் அவர்களே, பகுதி கழகத்தின் பிரதிநிதிகள் தினேஷ் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, தேவேந்திரன் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, அன்பு கார்த்திகேயன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தலைமை கழகத்தின் செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய இனியண்ணன் திரு பாலவாக்கம் சோம் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய வி எட்டியப்பன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சைதை பகுதியின் செயலாளர் மாநகராட்சி மன்றத்தின் வார்டு குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, அன்புக்கினிய தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் ஹரிகிருஷ்ணன் அவர்களே, மாவட்ட மாணவரணியின் அமைப்பாளர் அன்புக்கினிய நண்பர் அருண் அவர்களே, மாவட்ட இலக்கியனின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய நண்பர் பார்த்திபன் அவர்களே, கிளைக்கழகங்களின் செயலாளர்கள் மரியாதைக்குரிய பி என் ஜோதி அவர்களே, சாந்தப்பன் அவர்களே, பகுதி கழகத்தின் நிர்வாகிகள் மரியாதைக்குரிய பாஸ்கர் அவர்களே, சுதா அவர்களே, இறுதியாக நன்றியுரையாற்றவிருக்கின்ற குமார் அவர்களே, அபிஷேக் துறை அவர்களே, பாலாஜி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய இனிய சகோதரர் ஆர் சி குப்பன் அவர்களே, மரியாதைக்குரிய திரு விஜயபாலன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இயக்கத்தின் முன்னணி செயல் வீரர்களே, தாய்மார்களே, மாணவ மாணவியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமதற்குரிய இனிய நண்பர் நம்முடைய கருணா அவர்கள் எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் அதில் எழுச்சி இருக்கும், நிச்சயம் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உதவுகிற நல்ல நிகழ்ச்சியாகவும் அது அமைந்திருக்கும். அந்த வகையில்தான் நண்பர் கருணா அவர்கள் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அது எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் கூட அவருடைய நிகழ்ச்சி முடிவடைகிற வரையில் இறுதி வரை இருந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்து விட்டு போவது என்பது எனக்கும் நண்பர் அரவிந்த் ரமேஷ் போன்றவர்களுக்கும் மரியாதைக்குரிய மரியாதைகள் அவர்களுக்கும் இன்றைக்கு தொடர் வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 3-4 ஆண்டுகளாக நண்பர் கருணா அவர்கள் நடத்துகிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் முழுமையாக பங்கேற்று இறுதி வரை இருந்துவிட்டு செல்லுகிற அந்த பழக்கத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பெற்றிருக்கிறோம். ஆனால் அவர் நடத்துகிற நிகழ்ச்சிகளில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மனநிறைவும் மகிழ்ச்சியும் இருக்கும், அது இந்த நிகழ்ச்சியிலும் இருந்து கொண்டிருக்கிறது. 3101 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் என்று அறிவித்திருக்கிறார். குறிப்பாக 200 மாணவ மாணவியர்களுக்கு ஆளுக்கு தலா 3000 ரூபாய் என்று 200 பேருக்கு 3000 தருகிற ஒரு நிகழ்ச்சியையும், ஒரு 1300 பள்ளி மாணவர்களுக்கு புத்தக பைகளை வழங்குகிற நிகழ்வையும், சாலை ஓரங்களில் மழை வெயில் போன்ற இடர்களில் வியாபாரம் செய்து பாதிப்புக்குள்ளாகிற சிறு வியாபாரிகளுக்கு 31 பேருக்கு நிழற் குடைகளும், 15 பேருக்கு தையல் இயந்திரங்களும், 10 பேருக்கு சலவை பெட்டிகளும், 1544 பேருக்கு புடவைகளும் என்று 3101 பேருக்கு இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற நிகழ்ச்சியை
அன்புக்கினிய கருணா அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். பொதுவாகவே நலத்திட்ட உதவிகள் நடத்துகிற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அல்லது பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் திருமணக் கூட்டங்களாக இருந்தாலும் இலக்கிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் பொதுமக்களை ஒரு இடத்தில் ஒரு 2000-3000 பேரை அமர வைத்துவிட்டு நிகழ்ச்சி நடத்தும் போது கண்டிப்பாக 1-1.5 மணி நேரத்திற்கெல்லாம் சலசலப்பு ஏற்படும், ஒரு பெரிய அளவில் அமைதி நிலவாது. ஆனால் நண்பர் கர்ணா நடத்துகிற நிகழ்ச்சி மட்டும்தான், அது குறிப்பாக இந்த ஏஞ்சம்பாக்கமாக இருந்தாலும் பெத்தேல் நகராக இருந்தாலும் அல்லது இந்த வட்டத்தில் இருக்கிற பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் நானும் நண்பர் மதி அவர்களும் பேசிக் கொண்டிருந்தோம். நாங்கள் 11:30 இங்கே வந்தோம், மணி 1 போகிறது, ஏறத்தாழ 1.75 மணி நேரம் ஒரு சிறிய சலனமும் கூட இல்லாமல் மாணவர்களும் அமர்ந்திருக்கிறீர்கள், அமைதியாக தாய்மார்களும் பொறுமையாக அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதிலிருந்து எங்களுக்கு கிடைத்த பாடம் எல்லாம் நிச்சயம் கர்ணா அவர்கள் புத்தாடைகளை தருகிறார் என்பதற்காகவோ சலவை பெட்டிகளை தருகிறார் என்பதற்காகவோ அல்லது தையல் இயந்திரங்களை தருகிறார் என்பதற்காகவோ குழந்தைகளுக்கு புத்தக பைகள் தருகிறார் என்பதற்காகவோ அல்லது ஒரு 200 மாணவர்களுக்கு தலா 3000 ரூபாய் தருகிறார் என்பதற்காகவோ இந்த கூட்டம் அமைதியாக உட்கார்ந்திருப்பதாக நாங்கள் நிச்சயம் நினைக்கவில்லை. காரணம், எவ்வளவு பெரிய உதவியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய நலத்திட்ட பயனாக இருந்தாலும் அதை பெறுகிற போதும் சரி வாங்குகிற அந்த இடைவெளியிலும் சரி சிறிய அளவிலான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த கூட்டம் இந்த அளவுக்கு அமைதியாக இருப்பதற்கு காரணம் பெத்தேல் நகராக இருந்தாலும் அல்லது இந்த வட்டத்தில் இருக்கிற எந்த குடிசை பகுதியாக இருந்தாலும் மழைக்காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் பேரிடராக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து சேவை செய்கிற கருணா இருக்கிறார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து சேவை செய்கிற அந்த கிணிய சகோதரி இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் விமலா கர்ணா இருக்கிறார். அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய 100 விழா காலத்திற்கும் இந்த இனத்திற்காக உழைத்து 80 மேலாக பொது வாழ்க்கையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு தமிழ் இனத்திற்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் நாட்டிற்காக, உலக தமிழர்களுக்காக உழைத்த ஒரு உத்தம தலைவர் பிறந்த நாளை மிகுந்த எழுச்சியோடு நடத்துகிறார்கள். அதற்கான ஒரு நன்றி கடப்பாடாக இந்த நிகழ்ச்சியை நாம் சிறப்பிக்க வேண்டும் என்கின்ற வகையிலேதான் சிறுவர்கள் தொடங்கி அத்தனை பேருமே அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக நீண்ட நேரம் நான் பேசப்போவதில்லை, காரணம் எல்லோருமே பேசி முடித்து விட்டார்கள். ஏராளமான திட்டங்களை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். விமலா கர்ணா அவர்கள் இங்கே பேசுகிற போது மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் நேரமில்லா நேரத்தில் பேச சொன்னால் எந்த அளவுக்கு செய்திகளை அடுக்கடுக்காக எடுத்துச் சொல்வாரோ அதே அளவுக்கான செய்திகளை மிக சிறப்பாக அடுக்கடுக்காக இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். அவர் பேசும்போது ஒன்று சொன்னார், ஏஞ்சம்பாக்கத்தில் ஒரு அவசர சிகிச்சை பிரிவு ஒன்று இயங்கிக் கொண்டிருந்தது, அது அண்மையில் இங்கிருந்து மாற்றப்பட்டு விட்டது, அதற்கு என்னைத்தான் காரணமாக சொல்லுகிறார்கள் என்று வருத்தப்பட்டார். நிச்சயம் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வது அதற்கு விமலா கர்ணா காரணமில்லை, மக்கள் நல்வாழ்வுத்துறை தான் காரணம். ஏன் அதற்கு காரணம் என்றால் ஏஞ்சம்பாக்கத்தை பொறுத்தவரை 100 படுக்கைகளுடன் கூடிய ஒரு பெரிய மருத்துவமனை வந்திருக்கிறது. ஏற்கனவே அந்த மருத்துவமனை இல்லாத நேரத்தில் ஒரு அவசர சிகிச்சை பிரிவு என்று ஒரு 108 வாகனம் மட்டுமே இங்கே சர்வீஸ் செய்து கொண்டிருந்த நிலை இருந்தது. இந்த 100 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனையை நானும் நம்முடைய அரவிந்த் ரமேஷ் போன்றவர்களும் இங்கே திறந்து வைத்து கொரோனா பேரிடர் காலத்தில் அந்த மருத்துவமனையை முழுமையாக இயங்க செய்தோம். இன்றைக்கு அந்த ஒரு மருத்துவமனை என்றால் நிச்சயம் அந்த மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு இல்லாமல் மருத்துவமனை இருக்காது. 100 படுக்கைகளுடன் கொண்ட அந்த மருத்துவமனை என்பது நிச்சயம் அவசர சிகிச்சை பிரிவுக்கு தேவையான ஒட்டுமொத்த கட்டமைப்போடு எதிர்காலத்தில் இயங்கும் என்கின்ற காரணத்தினாலே தான் தனியாக ஒரு சிறு அமைப்பு இங்கே தேவையில்லை என்று அது இங்கிருந்து மாற்றப்பட்டிருக்கிறது. என்றாலும்
நம்முடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று அந்த 100 படுக்கைகள் கொண்ட ஈஞ்சம்பாக்கம் மருத்துவமனையில் ஒரு அவசர தீவிர சிகிச்சை பிரிவு பிரத்யேகமாக இயங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் சகோதரி கருணா அவர்கள் பேசுகிற போது பல்வேறு செய்திகளை இங்கே எடுத்து சொன்னார். ஆகாஷ் ஹோட்டல் அருகே ஈஞ்சம்பாக்கம் பகுதி மக்கள் பேருந்துகளில் செல்வதற்கு பேருந்துகள் அங்கே ஆகாஷ் ஹோட்டலுக்கு எதிர்புறத்திலும் அந்த ஆகாஷ் கைலாஷ் ஹோட்டலுக்கு எதிர்புறத்திலும் அதன் அருகேயும் ஏற்கனவே நின்று சென்று கொண்டிருந்த பேருந்துகள் இப்பொழுது நிற்பதில்லை என்று சொன்னார். உடனடியாக சென்னை மாநகர போக்குவரத்து துறையின் மேலாண்மை இயக்குநரை அலைபேசியில் அழைத்து நாளையிலிருந்தே அங்கே அந்த பேருந்துகள் நிற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். நாளை காலையிலிருந்தே கைலாஷ் ஹோட்டலில் மீண்டும் பேருந்துகள் நின்று செல்லும். எனவே பெத்தேல் நகர மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த பேருந்துகளுக்கு நீண்ட தூரம் நீங்கள் நடந்து சென்று பேருந்துக்காக அலைய வேண்டிய அவசியமில்லை அந்த என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னொன்றையும் சகோதரி விமலா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இங்கே இருந்து பிராட்வேவுக்கு செல்வதற்கும் இங்கிருந்து கோவளம் செல்வதற்கும் இந்த பிங்க் நிற பஸ் மகளிருக்கான இலவச பேருந்து சேவை சரியாக காலையிலும் மாலையிலும் இன்னும் 2 நடைகள் கூடுதலாக இருந்தால் சிரமமின்றி மகளிர் எளிதாக இலவச பேருந்து பயணத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற வகையில் கருத்தை எடுத்து சொன்னார். அதையும் மேலாண்மை இயக்குநரிடத்தில் சொல்லி பிராட்வேயிலிருந்து கோவளத்திற்கும் கோவளத்திலிருந்து பிராட்வேவுக்கும் செல்லுகிற பேருந்துகள் காலையில் 2 நடைகளும் மாலையில் 2 நடைகளும் கூடுதலாக நாளையிலிருந்தே அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். எனவே நாளையே அந்த மகளிர் இலவச பேருந்துகள் காலையில் 2 நடைகள் கோவளத்திலிருந்தும் 2 நடைகள் பிராட்வேயிலிருந்தும் வரவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதுபோன்ற மக்கள் பிரதிநிதிகள் தான் இந்த இயக்கத்திற்கு தூண்கள் போன்றவர்கள். உண்மையிலேயே அவர் நடத்துகிற நிகழ்ச்சி, அவருடைய கணவர் தான் வட்ட செயலாளர். இங்கே மதியழகன் தொடக்கத்திலேயே சொன்னார், எப்படி மாநகராட்சி மன்ற உறுப்பினர் எங்களிடத்தில் என்னிடத்திலும் நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்களிடத்திலும் கோரிக்கைகளை வைத்தாரோ அதேபோல்தான் விமலா கர்ணன் இடத்தில் கர்ணன் அவர்கள் இங்கே கோரிக்கை வைத்தார். அதாவது மனைவி இடத்தில் கணவர் கோரிக்கை வைத்திருக்கிறார், மனைவி மாநகராட்சி மன்ற உறுப்பினர், வட்ட செயலாளர் அவருடைய கணவர். அவர் இங்கே ஏன் கோரிக்கை வைத்தார் என்பதை நம்முடைய மதியழகனும் கூட சொன்னார். வீட்டிலே கூட கேட்டிருக்கலாமே, மேடையில் வந்து கேட்கிறாரு அப்படின்னு. மதிக்கு தெரியும், வீட்டில் கேட்டால் கணவன் மனைவி கையில் கேட்டால் மனைவி செய்யறதும் செய்யாததும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இணக்கமாக போயிடும். இவ்வளோ ஒரு 3100 பேர் 101 பேரை உட்கார வச்சுட்டு கேட்கும்போது அந்தம்மா எளிதில் அதை கடந்து போய்விட முடியாது. அதனால்தான் அடுத்தடுத்து வருகிற ஆண்டுகளில் அவருடைய அந்த வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை கர்ணன் வட்ட செயலராக இருக்கிற பகுதிக்கு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். மரியாதைக்குரிய சகோதரி விமலா அவர்கள் நான் பேசி முடித்ததற்கு பிறகு நன்றி சொல்ல வரும்போது அவருக்கு அடுத்தடுத்து வருகிற ஆண்டுகளில் அவர் கர்ணன் நிர்வகிக்கிற வட்டப்பகுதிகளுக்கு அவருடைய நிதியை மொத்தமாக தருவேன் என்கின்ற வாக்குறுதியை தருவார் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் ஒரு மிக சிறந்த நிகழ்ச்சி இங்கே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னால் பேசவரெல்லாம் சொன்னார்கள், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு ஒரு 30,992 பள்ளிகளில் படிக்கிற தொடக்க கல்வி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 30,992 பள்ளிகளில் படிக்கிற 18.5 லட்சம் குழந்தைகள் இன்னைக்கு காலை சிற்றுண்டியை பயிரார சாப்பிட்டு செல்லுகிற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் முதல்வரிடத்தில் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளுக்கும் இந்த சிற்றுண்டி திட்டத்தை விரிவாக்கம் செய்திட வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைத்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் 3,995 அரசு உதவி பெறுகிற பள்ளிகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை அண்மையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய
பிறந்த நாளான ஜூலை 15 முதல் விரிவாக்கம் செய்யப்படும் என்று அறிவித்து மாண்புமிகு முதல்வர் அவர்களே திருவள்ளூருக்கு நேரடியாக சென்று திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு தொடக்க பள்ளியில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுகிற குழந்தைகளின் எண்ணிக்கை 2,23,536 பேர். ஏற்கனவே 18.5 லட்சம் குழந்தைகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக் கொண்டிருப்பவருடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை 20,73,536 குழந்தைகள் இன்றைக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு அற்புதமான திட்டம். காலை உணவுதான் குழந்தைகளுக்கு ஒரு திடகாத்திரமான போஷாக்கை உருவாக்குகிற உணவு. அந்த உணவை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு 20,73,536 குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த திட்டத்தை அவரவர்கள் மாநிலங்களிலும் இதை கொண்டு வருகிற நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவின் மாநிலங்கள் மட்டுமல்ல பல்வேறு நாடுகளும் கூட, இலங்கை, கனடா போன்ற நாடுகளிலும் இந்த காலை உணவு திட்டம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான செய்திகளை சொல்லலாம், நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. மீனவர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி கடற்கரை ஓரம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு மாநாடு ஒன்றை ராமநாதபுரத்தில் நடத்தினார்கள். அந்த மாநாட்டிற்கு நானும் சென்றிருந்தேன், அரவிந்த் ரமேஷும் வந்திருந்தார், மதியழகன் போன்றவர்களும் ஹரி போன்றவர்களும் பார்த்திபன் போன்றவர்களும் வந்திருந்தார்கள். இதுவரை அரசின் சார்பில் மீனவர்களுக்கென்று ஒரு தனி மாநாடு இதுவரை எந்த முதல்வர் இருந்த போதும் நடத்தப்பட்டதில்லை. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தான் ஒரு மாநாட்டை நடத்தி மீனவர்களின் பிரதிநிதிகளை பேச வைத்து அந்த பிரதிநிதிகள் பேசிய குறைகளை, அவர்கள் கேட்ட கோரிக்கைகளை குறிப்பெடுத்து அந்த மேடையிலேயே 10 கோரிக்கைகளுக்கு பதில் அளித்தார். அதன்படி அவர் அளித்த கோரிக்கைகள், அவர்கள் அளித்த கோரிக்கைகளுக்கு முதல்வர் அளித்த பதில், 5,035 மீனவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று அறிவித்தார். அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற மீனவ பெருமக்கள் 5,035 குடும்பங்களுக்கு இன்றைக்கு பட்டா வழங்கி முடிக்கப்பட்டிருக்கிறது. 45,000 மீனவர்களுக்கு மீன்பிடி கூட்டுறவு மூலம் கடன் வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவித்தார். கூட்டுறவுத்துறையின் சார்பில் 43,000 மீனவ குடும்பங்களின் வாழ்வில் விளக்கேற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த தொகை 5,000 ரூபாயை 8,000 உயர்த்தி தருவோம் என்று அறிவித்தார்கள். அந்த தொகை இன்றைக்கு உயர்த்தி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 60 வயதுக்கு மேற்பட்ட மீனவ பெருமக்களுக்கு ஏறத்தாழ ஒரு 15,000 பேருக்கு மீன்பிடி நிவாரண தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தார். அது வருவாய்த்துறையினரின் கணக்கெடுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாட்டு படகுகள் வாங்க 1,000 மீனவர்களுக்கு 40% மானியம் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அந்த வகையில் அதற்கான கணக்கெடுப்புகளும் அதற்கான மனுக்களும் பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாட்டு படகு மீனவர்களுக்கு மானிய விலையில் வழங்கப்படும் டீசல் 3,400 லிட்டரிலிருந்து 3,700 லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார். அது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விசைப்படகு மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானிய டீசல் 18,000 லிட்டரிலிருந்து 19,000 லிட்டராக உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதுவும் அந்த விசைப்படகு உரிமையாளர்களுக்கு 1,000 லிட்டர் கூடுதலாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாட்டுப்படகு மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானிய மண்ணெண்ணெய் 4,000 லிட்டரிலிருந்து 4,400 லிட்டராக வழங்கப்படும் என்று அறிவித்தார். அதுவும் கூட இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் தங்கச்சி மடத்தில் பாம்பனில் தூண்டில் வளைவுகள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி 10 கோரிக்கைகளுக்கு அன்றைக்கு பதில் சொன்ன முதல்வர் அதற்காக ஒதுக்கிய நிதி என்பது 926 கோடி, ஏறத்தாழ 1,000 கோடி. இதுவரை எந்த முதல்வரும் மீனவர்களுக்கென்று ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டின் மூலம் ஒரே நாளில்
1000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை அறிவித்தது என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் மட்டும்தான். எனவேதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம், திமுக நடத்துகிற நிகழ்ச்சி, முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி. அதனால் இந்த நிகழ்ச்சி கர்ணா நிகழ்ச்சி அல்ல, விமலா நிகழ்ச்சி அல்ல, இது என்னுடைய நிகழ்ச்சி என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்ற காரணத்தினாலேதான் இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த விழாவின் நாயகன் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் மீனவ பெருமக்களுக்கு செய்த காரியங்களை நாம் ஒரு மணித்துளி நினைத்து பார்த்தாலே அந்த பெருமகனுக்கு நூற்றாண்டு விழாவை நாம் எந்த அளவுக்கு நன்றி கடப்பாடோடு நடத்திட வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குமே வரும். அவர்தான் முதன் முதலில் மீனவர்களுக்கு காங்கிரீட் வீடுகளை கட்டித் தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். முத்தமிழறிஞர் கலைஞர் தான் மீனவர்களுக்கு முதன் முதலில் நலவாரியம் அமைத்தவர். முத்தமிழறிஞர் கலைஞர் தான் மீனவர்களுக்கு கூட்டுறவு சங்கத்தை அமைத்து தந்தவர். முத்தமிழறிஞர் கலைஞர்கள் தான் மீனவர்களுக்கான மீன்பிடி படகுகளுக்கு டீசல் மானியத்தை முதன் முதலில் வழங்கியவர். முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் பெற்ற ஒட்டுமொத்த கடன் தொகை 96,56,00,000 தள்ளுபடி செய்தவர். மீன்பிடி தடை காலத்தில் நிதி உதவி வழங்கி தொடங்கி வைக்கப்பட்டதும் முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் தான். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இன்றைக்கு சிந்தனை சிற்பி சிங்கார வேலனார் சிலை கம்பீரமாக நின்று மீனவ பெருமக்களின் பெருமை மிகு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சிலையை நிறுவிய பெருமகனாரும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். மீனவர்களுக்கு திசை காட்டும் கருவியை வழங்கியதும் திமுக. மீனவர்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு கொண்டு வந்த கடற்கரை ஒழுங்குமுறை சட்டத்தை தடுத்து நிறுத்தி மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தந்ததும் திமுக. கடலிலே இருக்கும் மீனவர்களுக்கு மாதந்தோறும் நிதி உதவி வழங்கியதும் திமுக அரசு. மீனவர்களுக்கு குளிரூட்டும் ஐஸ் பெட்டிகளை வழங்கி அவர்களுக்கு தொழில் உபகரணங்களில் உதவியாக இருந்தது நம்முடைய திமுக கழகத்தின் அரசு. இப்படி ஏராளமான திட்டங்களை மீனவ பெருமக்களுக்கு வழங்கிய முத்தமிழறிஞர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை இனிய சகோதரர் கருணா அவர்கள் மிகுந்த எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக அன்பிற்கினிய சகோதரி விமலா கருணா அவர்கள் மிக சிறப்பாக மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இருவரையும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மகிழ்ச்சியோடு பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த 6-7 மாதங்கள் என்று கருதுகிறேன், ஓராண்டுக்கு முன்னாலும் கூட இருக்கும், இங்கே மரியாதைக்குரிய நண்பர் கருணா அவர்கள் மீனவர்களுக்கிடையே ஒரு படகு போட்டியை நடத்தி அது பரிசு தருவதற்கு எங்களை அழைத்தார். அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு பரிசுகளை தந்துவிட்டு இறுதியாக சொன்னேன், அடுத்த ஆண்டு கலைஞரின் நூற்றாண்டு நிறைவில், முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவை பொறுத்தவரை ஒரு மாநில அளவிலான போட்டி நடத்தி பெருந்தொகைகள் பரிசாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டேன். அது இந்த ஆண்டு நடத்தலாம் என்று முடிவெடுத்து மரியாதைக்குரிய கருணா அவர்களிடத்தில் கலந்து ஆலோசனை செய்தபோது அவர் சொன்னார், இந்த ஆகஸ்ட் அக்டோபர் செப்டம்பர் போன்ற மாதங்களிலெல்லாம் கடலில் பெரிய அளவில் அமைதி இருக்காது, சீற்றம் இருக்கும், அப்பொழுது போட்டி நடத்துவது ஏதுவான நேரமாக இருக்காது, எனவே அடுத்த மார்ச் மாதத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய தளபதி அவருடைய பிறந்த நாள் விழாவில் அந்த படகு போட்டியை நடத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த போட்டியை பொறுத்தவரை மாவட்ட கழகத்தின் சார்பில் ஒரு மிகப்பெரிய அளவிலான முதல் பரிசாக 5 லட்சம் ரூபாயும், இரண்டாவது பரிசாக 3 லட்சம் ரூபாயும், மூன்றாவது பரிசாக 2 லட்சம் ரூபாயும் தருகிற வகையில் ஒரு போட்டி நடத்தப்படும். அந்த போட்டியைக்கு ஒருங்கிணைப்பாளராக கருணா இருப்பார். அந்த போட்டி நடைபெறுகிற இடமாக ஈஞ்சம்பாக்கம் இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.